सर्वमंगलमांगल्ये स्वे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणी नमोस्तुते। हर नमः पार्वतीपतये, हर हर महादेव। வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா। புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது இறைவனுடைய நாமத்தை சொல்லி ஆரம்பிப்போம். நிறைய நபர்கள், குழந்தைகள் பார்த்துட்டேன்னா நிறையா இந்த சாட்டர்டே சண்டே கிளாஸ், மந்திர கிளாஸுக்கு சேர்ந்துருக்கா. குழந்தைகள்லாம் மந்திரம் சொல்லும்போது எவ்வளோ இனிமையாக இருந்துருக்கு இல்லையா? அந்த மந்திரங்களுக்கு சக்தியே ஜாஸ்தின்னு சொல்லுவாள். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம எடுத்து பண்ணும்பொழுது அது எல்லாத்துக்கும் போய் சேரணும், எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறது உண்டு. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா ஆன்மீக கேள்வி, நேற்று நம்ம கேட்ட கேள்வி, அதாவது கொங்கண சித்தர், அந்த சித்தருடைய திருநட்சத்திரம் நம்ம கேட்டிருந்தோம். கொங்கண சித்தருடைய திருநட்சத்திரம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரம். அதுதான் கொங்கண சித்தருடைய அற்புதமான திருநட்சத்திரம்னு சொல்லலாம். இன்னைக்கு உண்டான கேள்வி என்ன? பதஞ்சலி மகாமுனிவர், யோக சாஸ்திரம் யோக சூத்திரமெல்லாம் எழுதியிருக்கா இல்லையா, பதஞ்சலி மகாமுனிவர் அவருடைய திருநட்சத்திரம் என்ன? கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறேன். அதற்கு முன்னாடி இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு பெரிய சுவாமிஜி வந்திருக்கார். அந்த சுவாமிஜி வந்து பெரிய வகுப்பு நடத்துகிறாரு. அந்த வகுப்புகளுக்கு டெய்லி எல்லோரும் காத்தால் வரணும். அப்போது ஒருத்தர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சுவாமிஜி டெய்லி கிளாஸ் நடத்துகிறார். அந்த டெய்லி கிளாஸஸை வந்து கேட்டுட்டே இருக்கார். கரெக்டாக 7வது நாள் காத்தால் கொஞ்சம் லேட்டாக எடுத்து வேக வேக வேகமாக ஓடுறார். இந்த கிளாஸ் வேறு, கரெக்டாக டயத்துக்கு உள்ளே இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து அந்த வகுப்பு கட் ஆகிடும். என்ன பண்ணுறது? வேக வேகமாக ஓடும்போது வழியில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒருத்தங்க வண்டி இடித்து அந்த அம்மா வந்து கீழே உளுந்து விடுறான். ஐயோ, நம்ம பார்த்துட்டு பேசாமல் இருக்கப்படாதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புற. அங்கேருந்து திருப்பி ஓடுறார், வேக வேகமாக ஓடுறார். கிளாஸுக்கு நாழி ஆகிடுது, 2 மணி நேரம் முடிஞ்சாச்சு. திருப்பி அடுத்த கிளாஸ்லேயா போய் ஜாயின் பண்ணுவோன்னு போகிறார். நேராக போகும்போது இந்த வெளியில் இருக்கிறவர் அப்படியே நிறுத்திட்டார். இல்லைப்பா, இன்றைக்கி நான் கிளாஸ் அட்டன் பண்ணுவோம், அதெல்லாம் முடியாது, லேட்டாக வந்துட்டு இல்லை, எப்படி போகிறது அப்படின்னு நினச்சாராம். அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே கண்ணில் தண்ணி விட்டுட்டுச்சே, இத்தனை நாள் வகுப்பு நம்ம வந்து பார்த்துட்டோம், இன்றைக்கி வகுப்பு என்னால் கேட்க முடியலையே அப்படின்னு நினச்சி விட்டாராம். அப்போது ரொம்ப வருத்தப்பட்டு இருந்த அவருக்கு நேராக அந்த சுவாமிஜி சித்தர் அன்னைக்கு நடந்து வரும்பொழுது சுவாமி அப்படின்னாராம். என்னப்பா, காத்தால் வகுப்புக்கு வரலையா நீ அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சுவாமி, எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது, நான் அவசர அவசரமாக கிளம்பினேன், வேக வேகமாக ஓடி வந்தேன், ஆனால் என்ன பண்ணோம் தெரியும், இன்றைக்கி வகுப்பு நான் விட்டு விட்டேன். அப்படியா, ஏன் லேட்டாக எடுத்து உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், இல்லை, நான் ரொம்ப அவசர அவசரமாக, ஒரு அம்மா வந்து வண்டியில் அடிபட்டு கீழே விழுந்துட்டா, கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தா வாழை, டாக்டர்கிட்ட சொல்லி எல்லாம் பார்த்து விட்டு நான் வரேன் சுவாமி அப்படின்னு சொன்னார். ஐயோ, அப்படியா, நான் வகுப்பை விட்டுவிட்டேன் சார், நான் என்ன சொல்லித்தந்தாலும் எனக்கு தெரியல, நான் ரொம்ப ஆர்வமாக உங்கள் வகுப்புகளில் கலந்துக்கிறேன். அப்போ அவர் சொன்னாராம், மனிதாபிமானம் அப்படிங்கிற வகுப்பு தான் இன்றைக்கி நான் எடுத்தேன், ஆனால் நீ ரொம்ப அழகாக அதை பண்ணிட்டு வந்துவிட்ட அப்படின்னு சொல்லி, அடுத்த நாள் வகுப்பு இல்லை, நேற்று நம்ம எடுத்த வகுப்பு இது தான், அதற்கு உதாரண காரணமே நேற்று இவர் பண்ணின காரியம்தான் அப்படின்னு சொன்னான். அப்போது நம்ம என்ன வாழ்க்கை, நம்ம என்ன படிக்கிறோமோ, என்ன பெரியவங்க சொல்லித்தரோமோ, அதை வாழ்க்கையாக வாழ்ந்து விட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லா விதமான மாற்றங்களும் நம்மக்கிட்ட வந்துடும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ நம்ம வாழ்ந்து காட்டுறது தான் இருக்குது எதுங்கிறது. இப்போ ஜெயித்து காட்டுறது தான் இருக்குது உங்களுடைய வைராக்கியம், நீங்கள் ஜெயித்து காட்டுறதெல்லாம் இருக்குது உங்களுடைய சிந்தனை, நீங்கள் ஜெயித்து காட்டுறது தான் இருக்குது நீங்கள் என்னென்ன ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கலாம், உங்களுடைய மனம் எப்படி, உங்களுடைய பலம் எப்படிங்கிறது. ஆக உங்கள் மனதை திட்டந்திட்டுங்கள். நம்ம எப்படி வாழணுங்கிற விஷயத்தை மனசில் கொண்டு போகணும், பிறருக்கு உதவி செய்யணுங்கிற சிந்தனையை மனசில் வச்சுக்கோங்கன்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 4/10/2020 சார்வரி வருஷம், புரட்டாசி மாதம், 18ஆம் திருநாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. மதியம் 12:08 வரை. பின்பு பரணி. இன்றைய திதி த்விதியை. காலை 6:56 வரை. பின்பு திருத்தியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் சித்திரை கன்னிராசி. நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்னைக்கு பார்த்துட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ரொம்ப உகந்தது.
சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, சூரிய பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறது, சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷகரமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே போன்று இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய தினத்துக்குண்டான ராசி பலன் 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, நிறைய காரியங்கள்ல திறமை உண்டு, நிறைய காரியங்கள்ல திறம்பட செயல்படும். ஒரு மனசுல ஒன்று தோன்றது அப்படின்னா அது அப்படியே நடந்துடும். அதுமாதிரி நிறைய விஷயங்கள்ல ரொம்ப கூர்ந்து யோசிச்சு ஒரு காரியத்தை பண்ணுது, அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி பல வெற்றிகளை தரக்கூடிய அற்புதமான அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா எடுத்த காரியத்தை டக்குன்னு முடிப்பேன், நடக்காது நடக்காதுன்னு நினச்ச காரியம் சட்டுன்னு நடந்துடும். விடாமுயற்சியின் மூலம் அந்த காரியத்தை சாதிக்கக்கூடியதாக இருக்கும். யாராவது உங்களை கிண்டல் கழி பேசிட்டு போட்டவா முன்னாடி ஜெயித்து காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 5, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு மேஷராசி என்பர்கள். ரிஷபராசி நேயர்களே, சில நேரம் வாகனத்தில் போகும்போதோ இல்லை எங்கேயாவது போகும்போதோ லேசாக ஒருத்தர் தப்பு பண்ணிட்ட கோவிச்சுக்கிறத தவிர்த்துக்கிறது, அந்த முன்கோபம் வேண்டவே வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப டென்ஷன் ஆகுது, அந்த காரியம் நடக்கலை நடக்கலைன்னு சொல்கிறத விட ஒரு 10 தடவை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவா கேட்பா திருப்பி திருப்பி சொல்லும்போது அதை விட்டுடுவோம். அதனால் முடிந்த வரைக்கும் எல்லா காரியங்களும் பார்த்து சரி இதுவும் கடந்து போகுங்கிற நினைப்போட செயல்பட்டலாம். நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். யாராவது குற்றம் குறை சொல்கிறா அப்படின்னு சொன்னால் அதை மாற்றிக்கிறதுக்கு பார்ப்போம், இல்லை யாராவது ஏதாவது சொல்கிறா அப்படின்னு சொன்னால் இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பா, நம்ம பண்ணுற வேலையை நம்ம பண்ணிப்போம் அப்படிங்கிற இரண்டு முடிவுகளில் ஏதோ ஒன்று எடுத்துக்கணும்னு சொல்லுவாள். எல்லா காரியங்களையும் கூட்டு தொழில் பண்ணுறது விசேஷமான பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஸ்திரமான வியாபாரம்னு சொல்லுவாள். ஒரு வியாபாரம் எடுத்துட்டோம்னா இது ஒரு 2 வருஷம் பண்ணுறது, இல்லை ஒரு வேலைக்கு போகிறோம்னா 2 வருஷம் போகிறது, அப்படி இல்லாமல் நிரந்தரமாக அந்த விஷயத்தை யோசித்து கொண்டு செயல்பட்டேன்னா நல்ல பலன்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு பிரச்சனைகள் தீரும், மனசில் நிம்மதிகள் கூடி வரும். அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, ஒரு காரியத்தை எடுத்தா பாப்பாப்பா நம்ம நாளில் எந்த காரியம் நடக்காது, இறைவன் தான் எல்லா காரியத்தையும் நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஆழ்ந்துட்டு இருக்கும். இந்த தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வருது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, யாரேனும் ஒருத்தர் தெய்வத்தை பற்றி பேசும்போது ஆழ்ந்து மனதை நிம்மதியாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா யாருக்காவது உதவி அப்படின்னு கேட்டால் சட்டுன்னு உதவி செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். நினைத்த காரியங்கள் சுமூகமாக நடக்கும், நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். மூத்த சகோதர சகோதரருக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. யார்ட்டையும் நண்பராக பேசுவேன், ஒரு நண்பர் மூலமாக ஒரு காரியத்தை வெற்றி அடைவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 4, நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஒரு காரியம் முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். இது என்னால் எனக்கு தெரியும் நான் பண்ணுவேன், இது தெரியாது நான் பண்ண மாட்டேன், யார் என்ன நினச்சிருந்தா இருந்தாலும் உண்மையை தான் நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கவிஞராக இருந்துருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துருக்கிறவங்க, சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவங்க, தடைகள் இருந்தவாளுக்கெல்லாம் திருப்பி தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனசில் ஏதோ ஒரு நிம்மதி வரும், ரொம்ப நாள் இருந்த தடைப்பட்ட விஷயங்கள் திருப்பி தொடரும். ஆரோக்கியத்தில் மட்டும் அப்பப்போ அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன பிரச்சனை வருதா எல்லாத்துக்கும் நடக்கும், அதனால் இது பெரிய விஷயமா எடுத்துக்கப்படாதுன்னு மனசை வச்சுட்டேன்னா மனசை பேலன்ஸ் பண்ணிவிட்டேன்னா போதும், நிச்சயமாக அது சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, சிம்மராசி நேரிலே சுகமான நாள். சில காரியங்கள்லாம் சில விஷயத்தை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கலாம், மற்றவாளுக்கு புரியவே புரியாது. அவள் புரிஞ்சால் சரி புரிக்காட்டி சரி நம்ம பண்ணக்கூடிய காரியத்தை சரி வர செய்வோம் அப்படின்னு எடுத்து பண்ணுவேன். சார் எனக்கு என்ன சிம்மராசியை நானே பார்க்கணும், ரொம்ப பாசமாக இருக்கேன், ரொம்ப அன்பாக இருக்கேன், கோபம் அப்பப்போ வரதா சில நேரம் வரமாட்டேங்கிறது, பாசத்துக்கு அடிமையாயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் எடுத்து வைப்பீங்க. உண்மைதான், ஒருத்தர் உதவின்னு கேட்டாலோ இல்லை ரொம்ப முடியலையோ
உங்களால முடியுதா இல்லையோ நாலு பேர்ட்ட சொல்லி அந்த உதவி எடுத்து பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது தடையானவாக திருப்பி தொடர்ந்து படிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. வீடு கட்டுறதுல தடங்கள் இருந்தது, வாகனம் வாங்குற தடங்கள் இருந்தது. எனக்கு ஒரு சின்ன ஆசை அதை நிறைவேறவே மாட்டேங்கிறதுன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கலாம். அந்த காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. வெளியூருக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி அன்பர்களே, சில காரியங்கள் பார்த்துட்டேன்னா எடுத்த காரியம் வெற்றி, அதே சமயத்தில் சில காரியங்களில் தோல்வி, இரண்டுமே இன்றைய தினத்தில் வெற்றி தோல்வி இருந்தது 50-50% ஆகுது. வியாபாரம் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பொண்ணு பார்க்க போகிறது, ஒரு மாப்பிள்ளை ஜாதகம் வருது, இதை பண்ணலாமா வேண்டாம், இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டுவெல் மைண்ட் நிறைய இருந்தது. அப்படின்னு சொன்னால் எதையுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ரொம்ப கிளாரிட்டியாக ஒரு விஷயத்தை யோசிங்க, அந்த விஷயங்கள் சரிவர நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்குமே பார்த்துட்டீங்கன்னா நின்றுருக்கிற குதிரையோட ஜெயிக்கிற குதிரையில் ஓடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம். முக்கியமான டிஸ்கஷன் இன்றைக்கி முடிவெடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. அதுலேயும் பார்த்துட்டுனா உத்தர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துக்கு இது முக்கியமாக தேவை. இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப வெயிட்டான பொருட்கள், சூடான பொருட்கள், இது ஆபத்து, அந்த காரியத்தை பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. எலக்ட்ரீஷியன்ஸும் கார்பெண்டிங் சம்மந்தமாக, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான தொழில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி என்பர்களே, வரவுகள் உண்டு, பண வரவுகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கும். ரொம்ப நாள் கொடுக்காதவா கொடுப்பார், ரொம்ப நாள் பேசாதவா பேசுவார். சின்ன காரியத்தில் ஒரு சந்தோஷங்கள் ஏற்பட முடியும். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சொந்த பந்தத்தில் கோச்சுட்டா நீங்களே போய் சமாதானமாக பேசு, ஏன் கோச்சுக்கிற, நல்லா இருக்கிறது தானே அப்படின்னு பேசுவேன். அதேமாதிரி சகோதர சகோதரிகள் உங்களால் முடிஞ்ச உதவிகள், தாயார் தந்தையார் சொல்கிற பேச்சை கேட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணும்போது அதில் நல்ல மேலும் 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 வெற்றி. புதிய தொழில் ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை இப்படியே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்குது, என்ன பண்ணுறது, கவலைப்படாது, மனசில் நிம்மதியை வளர்த்துக்கும். நிச்சயம் காரியங்கள் கூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டங்கள் கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, உயர்ந்த சிந்தனை, ஒரு சில காரியத்தில் நம்ம எடுத்த காரியங்கள் வெற்றி ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். ரொம்ப செலவு பண்ணி ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறத விட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குண்டான வருவாயை பார்த்துட்டு செலவு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். சில முயற்சிகள் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்திருக்கும். சில காரியங்கள்லாம் நம்ம ஒரு தப்புன்னு தெரிஞ்சப்போ திருப்பியும் அதிலேயே தப்பு தப்பு பண்ண முடியாது. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்ல நண்பர்கள், நல்ல மனிதர்கள், சில பேர் நம்மக்கிட்ட பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணுறா, இனிமேல் அதை பண்ணாதீங்க தயவுசெய்து. நிறைய அறிமுகப்படுத்தக்கூடிய ஆட்கள்கிட்ட பேசுங்க, பழகுங்க, பிஸ்னஸை பெருக்கிக்கும், நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மருத்துவராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அட்வொகேட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆடிட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நினைச்ச படிப்பு நமக்கு தடங்களாக எடுத்துன்னு வருத்தப்பட்டவர்களுக்கு திருப்பி ஒரு சான்ஸ் இருக்கும். கவலைப்படாதீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, நிறைய நண்பர்கள், நண்பர்கள் மூலமாக சில நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோன்னா இடம் பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், அதனால் வீடு மாற்றுறது, இடம் மாற்றுறது போன்ற காரியங்கள்லாம் சிந்திப்பேன். அதாவது பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவார். ரொம்ப பதறி ஒரு காரியத்தை பண்ணாதீங்க. பதறும் போது ஒரு முடிவு எடுக்கிறது அறவே தவறு. ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். எது நடக்காதுன்னு நினச்சாலும் அது நல்லபடியாக நடக்கும். சில நெகட்டிவான மனசில் தோன்றுறது அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அப்போதைக்கு எந்த காரியத்தையும் பண்ணாதே. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, தனுராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மகர ராசி நேயர்களே, லாபங்கள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நிறைய தொழில் பண்ணி அந்த தொழிலில் வெற்றி ஆடுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பயந்த விஷயங்கள்லாம் போயிடும்.
மனச நிம்மதி கூடி வரக்கூடியதா இருக்கும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நான் வேற நாட்டுக்கு போகணும், வேற இடத்துக்கு மைக்ரேட் ஆகணும், இந்த இடத்துல எனக்கு ஜாப் கிடைக்குமா, ஜாப் எனக்கு சரியா இல்லையேன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு வாகனங்கள் நம்ம வாங்கியாச்சு, திருப்பியும் இந்த கடனை சரியா அடைச்சிருவேனான்னு பயந்துருந்தாலும் கவலையப்படாதீங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி நடத்தின்றவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக, வியாபாரம் திருப்பி தொடங்கி நல்ல வெற்றிகள் கூடி வரும், நல்ல முன்னேற்றம், அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வரது நல்ல பலன்களை கொடுக்கும். சார் அப்பப்போ எனக்கு உடம்பு ரீதியாக பயம் இருந்துருக்கு, பயப்படாதீங்க. ஆரோக்கியமாக யோகா தியானம் போன்ற விஷயத்தை மேற்கொள்ளுங்க, ஆரோக்கியம் நிச்சயம் நிலைத்திருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, நன்மைகளும் நலனும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். எந்தெந்த காரியங்களில் நீங்கள் கை வச்சாலும் அது ரொம்ப நல்லா முன்னேற்றங்கள் வரும். அது பிறருக்கு சரி எனக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவர்களுக்கு கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் வரும். அதுமாதிரி சொந்த பந்தங்களில் யாருக்காவது ஒரு கஷ்டம் அப்படின்னா நீங்கள் போய் உடனே உதவி செய்யக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன பிரயாணங்களுக்கு மேற்கொள்வீர், அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று கையெழுத்து போடும்போது கவனம் என்பது தேவை. அவர் சொல்கிறத அப்படியே உண்மைன்னு நம்பிடாதீங்க, நாலு பேர்கிட்ட விசாரிங்க, அப்போ தான் அதுக்குண்டான கருத்துக்கள் என்னன்றது தெரியும். அரசியலில் இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவன், 1-10 பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒன்றில் தோத்தாலும் இன்னொன்றில் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர் நண்பர் மூலமாக புதிய விஷயங்களும் நல்ல ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கும். அரசாங்க சம்பந்தமான சில நல்ல காரியங்கள் நடக்கும். பெரிய நபர்கள் நீங்கள் லைஃப்பில் இப்போ இவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவா உங்ககிட்ட பேசுவா, மன நிம்மதி பெறுவீர்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 1, நிறப்பட வர்ணனின் வழிபாட்டுக்குண்டானதையும் விநாயக பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மீனராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். பணவரவுகள் ஏற்படும், உழைப்பு கேட்ட ஊதியங்கள் ஒன்று, புதிய பிஸ்னஸ் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சார் நடக்காது அப்படின்னு நினச்சிருந்த காரியங்கள்லாம் தடைகள் பெறும்போது, நான் அப்போவே சொன்னேன் இல்லையா இது நடக்காதுன்னு, மனசில் தோணுது அப்படியே பலிதம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தாய் தந்தையர் அவளுக்கு பிடித்தமான சில விஷயங்கள் எடுத்துக்கணும். பிரயாணம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும், முயற்சிகள் கை கொடுக்கும். சில நபர்கிட்ட நம்ம சில காரியங்கள் எடுத்து வைக்கும் பொழுது அதில் ரொம்ப உன்னிப்பாக சில விஷயத்தை யோசிச்சு பண்ணலைன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விசேஷமான சில முயற்சிகள் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னா வேலை வாய்ப்பு இடமாற்ற எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல வெற்றிகள் உண்டு. சில வேலைகள் இது அடுத்து நம்ம பண்ணலாமா, இந்த தொழில் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுருந்தவங்க தைரியமாக பண்ணலாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராம் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம், ராமர் வழிபாடு விசேஷ வழிபாடு. இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது தான், நிறைய பேர் வாஸ்து ரீதியாக கேட்டிருந்தேன். சார் எந்த மூலையில் வந்து கிச்சன் அமையணும், ஒரு வேளை எங்களுக்கு ஈசான்ய மூலை, நாங்கள் ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கோம், ஈசான்ய மூலை இருக்கலாமா, இருக்கக்கூடாது. சார் வெளிநாட்டிலலாம் அவளாக பார்க்குறதே இல்லை, நன்னா இருந்துருக்கலை, பார்க்கறதே இல்லை, அதுதான் அவளுக்கு இன்னும் பார்த்தா அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். ஈசான்ய மூலைன்னு சொல்லுவாள், அதாவது வட கிழக்கில் கிச்சன் வர்றது கண்டிப்பாக ஆகாதுன்னு சொல்லுவாள். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா தென்மேற்கில் கிச்சன், அதாவது கன்னி மூலையில் கிச்சன் வருது அவ்வளோ விசேஷம் கிடையாது. கன்னி மூலையில் பெட்ரூமாக யூஸ் பண்ணியிருந்தால் அதை மாஸ்டர் பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், மேலும் மேலும் நல்லா வெற்றி இருக்கும். சார் வீட்டுக்குள்ளே என்னமோ தெரியல சண்டை வந்துட்டே இருக்குது, என்னமோ வாஸ்து ரீதியான குறைபாடுகள் இருக்குமா, நிச்சயம் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், வீட்டில் கோஜலம் தெளிக்கிறதும் வீட்டில் யந்திரங்கள் வாஸ்து யந்திரங்கள் வச்சுக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கும். வீடு முழுக்க மஞ்சளை லேசாக கழக்கிட்டு மஞ்சள் லேசாக தண்ணி ஜலத்தை தெளித்து விடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீடு முழுக்க பார்த்துட்டேன்னா நல்ல காற்றோட்டம் வர மாதிரி, அதாவது இடதுபுற ஜன்னல்னு சொல்லுவாள், அதாவது கிழக்கில் இடதுபுற ஜன்னலும் வலதுபுற ஜன்னலும் வந்து திறந்து வைக்கிறது நல்லது. எப்பவுமே நீங்கள் கண்ணை திறந்திருந்தேல் அப்படின்னு சொன்னால் வெளிச்சம், கண்ணை மூடி இருந்தோம்னா இருட்டு இல்லையா, அந்த மாதிரி வீட்டு வந்து வெளிச்சம் கொடுத்தேல் அப்படின்னு சொன்னால் அதில் சூரிய சந்திரக்கலை கூடி வருமா, வீடை வந்து மூடி இருந்தேன்னா ராகு கேதுக்கலை அந்த இடத்துல வந்துடும்னு சொல்லுவாள். சார் வந்து ஹால்லேருந்து படிக்கட்டு வந்து மேலே ஏறுறோம், அந்த ஹாலில் வெளிச்சம் பட மாட்டேங்கிறது, அப்படி இருக்கக்கூடிய வீட்டில் சின்ன வயசான வாழ்க்கெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், குழந்தை வரத்தில் சில தடங்கள் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டிருந்தா, அந்த படிக்கட்டுக்கிட்ட ரெண்டு தீபம் ஏற்றுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அடுத்தது பார்த்துட்டேன்னா வீட்டில் வந்து துளசி செடி எங்கே இருக்கிறது, வீட்டுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் வந்து ஃப்ளாட்டில் இருந்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்ம பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி
ஏதேனும் ஸ்பேஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல கை கழுவக்கூடிய இடம், எச்சு போடுற கடம்லாம் இருக்கக்கூடாது. டெய்லி பூஜை பண்ணுற மாதிரி இடம், அதுமே காத்தோட்டமான இடத்துல துளசி செடி வைக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். துளசியில் வந்து அந்த தீபத்தை ஏற்றுறது எந்த திசையை பார்த்துறது, கிழக்கு வடக்க பார்த்து ஏற்றிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அந்த துளசியை எடுத்து சுவாமிக்கு போடலாமா? இல்லை, துளசியை நீங்கள் ஆவாகனம் பண்ணி வச்சுட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த துளசிக்கு தீப ஆராதனை காண்பிக்கிறது பூஜை பண்ணுறது தான் நல்லது. வெளியிலேருந்து துளசி வாங்கிட்டு வந்து நீங்கள் பூஜை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோன்னா தினம் தினம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த துளசி இதை எடுத்து நெத்தியில் வச்சுருக்கேன் சார், பாசிட்டிவாக வருதுன்னு நிறையா பேர் சொல்லியிருக்கா. உண்மை தான், துளசி வீரில் வேரில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சப்த ரிஷிகளும் அடங்கியிருப்பாளாம். அதனால் நினச்ச காரியம் 100% நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் தட்சிணாமூர்த்தி சுவாமி படம் வச்சுக்கலாமா? தாராளமாக தெற்க பார்த்து வச்சுக்கலாம். ஆனால் அந்த வீட்டில் வந்து சப்தங்கள் கம்மியாக இருக்கணும், அமைதியாக தியான கோலமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சார், வீட்டில் வந்து வாயு மூளைன்னு சொல்லக்கூடிய அதாவது வட மேற்கில் பார்த்துட்டேன்னா கிச்சன் அமையலாமா? தாராளமாக கிச்சன் அமையலாம். அது வந்து ஒரு வீட்டில் ரெண்டு கிச்சன் இருந்ததுன்னா அது கெஸ்ட்டு கிச்சன், அதாவது கெஸ்ட்டுக்கு உண்டான கிச்சனாக வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சார், மேற்கு பார்த்து வீட்டில் குடியிருக்கலாமா? பொதுவாக நான் சொல்கிறதுல இருக்கப்படாது அப்படின்னு சொல்லுவேன். நிறைய நபர்கள் பார்த்துட்டோம்னா வாஸ்து ரீதியாக அவங்க பிளான் எடுத்துகிட்டு வந்தும் இல்லை அவங்க இடத்துக்கு நம்மளை வர சொல்லியும் நம்ம வந்து வாஸ்து பார்த்துட்டுருக்கோம் இல்லையா, அதில் நிறையா பேருக்கு இந்த மேற்கு பார்த்து விஷயங்கள்ல நிறையா தடையாக இருக்குது. அதே போன்று பார்த்துட்டோம்னா அதாவது தெரு முக்கு அதாவது தெருக்குத்துன்னு சொல்லுவாள், எந்த இடத்துல வரக்கூடிய தெருக்குத்துன்னு இருக்குது, நடுப்பகுதி வீட்டினுடைய நடுப்பகுதியில் இருக்கா, வலது புறம் இருக்கா, இடது புறம் இருக்கான்றதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ எந்த கிரகங்கள் என்றைக்குமே கிரகங்களுடைய கூடிய வாஸ்து தான் நல்ல பலன்கள் கொடுக்குங்கிறத நீங்கள் நிச்சயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். கிச்சனுக்குனா சுக்கர பகவான், அதுமாரி ஸ்டோர் ரூமுக்குனா சனி பகவான், இந்த மாதிரி சுவாமி பூஜா ரூம்னா குரு பகவான். அதனால் கிரகங்களோட கூடிய வாஸ்து பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லி, சரி இன்றைய தினத்தில் வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய சில சந்தேகங்கள் அவங்க கேட்டதாக ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசமாக நம்ம பார்த்தோம். இனிமேல் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உண்டான ஆன்மீக தகவலாக நம்மளுடைய ஆன்மீக தகவல் இருந்துருக்கோம். அந்த கேள்விக்கு உண்டான பதில்களாக எது செய்யலாம் எது செய்யப்படாது அப்படிங்கிற நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகாவிற்கு வேல் முருகனுக்கு கரகரோகா. நன்றி.